ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். நாளைக்கு சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுது, மார்ச் 25. அதோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10:23 ஆரம்பித்து மாலை 3:02 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் பகலில் நடக்குது, அதனால் நம்மளால் பார்க்க முடியாது. பட் கிரகணம் அப்படின்ற நிகழ்வு வந்து நடக்க தான் செய்யும். சூரியன் நம்மக்கிட்ட இருந்து நிலாவை வந்து மறைக்கும், நடுவில் வந்து அதை தான் இந்த சந்திர கிரகணம்னு சொல்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 10:23 to 3:02 வரைக்கும் இந்த கிரகணம் வந்து நடக்குது. இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டு, தூங்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, சாப்பிடலாமா, வெளியே போகலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக குளிக்கணுமா, பூஜை ரூம் வந்து யூஸ் பண்ணலாமா, ஷார்ப்பான நைஃபெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா, வெளியே போனால் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும்னு சொல்கிறாங்க, இது உண்மையா, இதெல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட், நம்பர் 1, தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். யார் இந்த தூங்கக்கூடாது கிரகண தப்பு அப்படின்றதெல்லாம் கிளப்பி விட்டாங்கன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக கிரகண தப்பு தூங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக தூங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வெளியே போகிறனால அப்படி பிரச்சனையாகும், பேபிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அறிவியல் பூர்வ உண்மை கிடையாது. ஆனால் ரொம்ப வருஷமாக நம்ம நாடுகளில் மட்டும் கிடையாது, உலகத்தில் பல நாடுகளில் இந்த மாதிரி கிரகணம், லூனார் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க, சோலார் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுனால கொஞ்சம் வந்து ப்ரெக்னென்சி உமன்ஸுக்கு ப்ராப்ளம் வரும்னு நிறையா நாடுகளில் ரொம்ப வருஷமாக சொல்லக்கூடியது. அப்படி போய் யாருக்காவது பிரச்சனையாச்சு அப்படின்லாம் கேட்டோம்னா நமக்கு தெரியாது. பட் ரொம்ப வருஷமாக சொல்கிறனால அதை நம்ம ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக போனால் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் செக்அப் அந்த மாதிரி போகாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னா நல்லா ஷால் வச்சு, ட்ரெஸ் வச்சு நல்லா வயிறை கவர் பண்ணிக்கோங்க. ஆட்டோ இல்லை பஸ் இந்த மாதிரி போங்க, ஓப்பனான பைக் இந்த மாதிரி போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியெல்லாம் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப நேரம், இப்போ 4.5 மணி நேரம் நடக்குதுல, அந்த 4.5 மணி நேரமும் வெளியே இருக்கதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஒரு சேஃப்டிக்காக. நம்பர் 3 வந்து தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குடிக்கலாம், தண்ணி நிறைய குடிங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, 4.5 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. தண்ணி நிறைய 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 குடிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி நிறையா குடிக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க. இந்த கிரகணத்தப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். அப்போ தான் அந்த வாட்டர் லெவல்லாம் கம்மியாகாமல் நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். நம்பர் 4 வந்து மொபைல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப வயிற்றுக்கிட்ட வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். நாளைக்கு வந்து இந்த கிரகணத்தப்போ கொஞ்சம் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் ஈரமான கையோட சார்ஜ் போடுறது, சுவிட்ச் போடுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த கிரகணத்தப்பன்னு கிடையாது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோனை வந்து ரொம்ப நேரம் வயிற்றுக்கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சூரிய கிரகணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருக்கும், வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும், நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால் குளிக்கிறது நல்லது. பட் நாளைக்கு நடக்க போகிறது ஒரு சந்திர கிரகணம் தான், அதனால் பெருசாக சூரியனோட தாக்கம் நமக்கு வந்து இருக்காது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால் குளிக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே சுபத்துக்குள்ளே ரொம்ப சேஃபாக இருக்கீங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா குளிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணணுமா, நிறைய பேருக்கு டவுட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கிரகணங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் பேடாக இருக்கும், ஸோ அதனால் பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணணும், வீடு துடைக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது. பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணணுன்றதுலாம் அவசியம் கிடையாது, வீட்டுக்குள்ளே நம்ம இருக்க போகிறோம். ஈவினிங் கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம், விளக்கு பொருதி, அதுவே போதும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, இது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது. அதுக்கப்புறம் நைஃப் யூஸ் பண்ணலாமா, ஷார்ப்பான ஐட்டம் யூஸ் பண்ணலாமா, நிறைய பேருக்கு டவுட் வரும். இது வந்து எதுக்கு சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நெட்டு குத்தா நிற்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து காற்றுல அப்படியே நிற்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நைஃப் வந்து அந்த மாதிரி அது வந்து காற்றுல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு நம்ம பக்கம் திரும்பிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் அந்த மாதிரி சொல்கிறது. பட் நம்மளை மீறி எதுவும் நடக்காது. அந்த டைமில் உங்களுக்கு நைஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நீங்கள் எப்பயும் கேர்ஃபுல்லாக பண்ணுறதை விட அந்த டைமில் கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணினா போதும். மற்றபடி யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ முடிஞ்சளவு அதிகப்படியான டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜானது. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.